சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே பிச்சைக்காரரிடம் இருந்து 3 லட்சம் ரூபாய் இருந்ததாக சொல்லப்படும் மூட்டையை திருடிச் சென்ற மர்ம நபரை சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் போலீசார் தேடி வருகின்றனர். பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்தி வரும் நொச்சிக்குளம் பகுதியைச் சேர்ந்த சண்முகையா என்பவர் இங்குள்ள கடை ஒன்றின் முன் தனது மூட்டையை இறக்கி வைத்துவிட்டு தேநீர் குடிக்க உள்ளே சென்றுள்ளார். பின் வெளியே வந்து பார்த்தபோது அதனை காணவில்லை. அதில் 3 லட்சம் ரூபாய் பணம் இருந்ததாக சொல்லப்படும் நிலையில் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆராய்ந்தனர். அதில் மர்ம நபர் அந்த மூட்டையை தூக்கிச் செல்வது பதிவாகியிருந்தது.